வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கன்சிடரேஷன், அதாவது டைப்ஸ் ஆஃப் கன்சிடரேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷனா என்னன்றதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ அதுக்கான டைப் பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கன்சிடரேஷன், செகண்ட் ப்ரெசன்ட் கன்சிடரேஷன், தேர்ட் ஒன் ஃபியூச்சர் கன்சிடரேஷன். ஸோ இந்த மாதிரி மூணு டைப்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கன்சிடரேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய கன்சிடரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கன்சிடரேஷன், அதாவது கடந்த கால ஒரு மறுபயனை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து எதிர்கால ஒரு மறுபயன், இது நிகழ்கால ஒரு மறுபயன். அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் கன்சிடரேஷன், டிஃபைன் கன்சிடரேஷன் கேட்டுருவாங்க. கேட்டுட்டாங்கன்னா நம்ம இது மூணுத்தையும் கூட எழுதலாம். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக பாஸ்ட் கன்சிடரேஷன் அப்படின்னு தெளிவாக கேட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த சார்ட்டை நம்ம போடணும், இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம போடணும். பாஸ்ட் கன்சிடரேஷன் ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா வேலிட் கன்சிடரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்டு கன்சிடரேஷன். அதாவது வேலிடாக மாறுது, வாய்டாக மாறுது. எதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் லாவில் இது வேலிடாக மாறுது, இங்கிலீஷ் லாவில் பார்த்தீங்கன்னா இது வாய்டாக இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் லாவில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கன்சிடரேஷனுக்கு வேல்யூ கிடையாது, இந்தியன் லாவில் மட்டும்தான் இதுக்கு வேல்யூவாக கொடுக்குறாங்க. இப்போது பாஸ்ட் கன்சிடரேஷனை பற்றி ஒரு டீடைல்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ பாஸ்ட் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த கால மறுபயன் தெளிவாக சொல்லியாச்சு. நடந்து முடிந்த ஒரு விஷயத்திற்காக பயன் பெறும் நபர் அந்த பயனை கொடுத்தவருக்கு, அதாவது ஒரு ஒரு விஷயம் நடந்து போச்சு, அந்த பயனை அவர் அனுபவித்த அந்த பயனுக்காக அந்த நபருக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறாரு, அவர் மனம் மகிழ்ந்து கொடுக்கப்படும் ஒரு வெகுமதியே பாஸ்ட் கன்சிடரேஷன் ஆகும். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, அந்த விஷயத்தால் இவர் வந்து பயன்பெறாரு, அந்த பயனை கொடுத்தவருக்கு ஏதாச்சும் செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஸோ அந்த மாதிரி மனம் மகிழ்ந்து கொடுக்கப்படும் ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் பாஸ்ட் கன்சிடரேஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு இன்னும் தெளிவாக புரிய வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் பி என்பவரின் உயிரை ஒரு விபத்திலிருந்து காப்பாற்றுகிறார். இந்த நிகழ்வு ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையிலேயே அமைகிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு ஆஃபர் போட்டோ இல்லை பி அப்செட் பண்ணியோ நடக்கலை, ஒரு மனிதாபித்தின் அடிப்படையிலே அமைகிறது. ஆனால் பி தன் உயிரை காப்பாற்றி ஏவுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என நினைத்து, ஏதோ ஒரு செய்யணும்னு நினைக்கிறார், ஏன்னா உயிரை வந்து காப்பாற்றிட்டார்ன்றதுனால ரூபாய் 50,000 தருவதாக ப்ராமிஸ் செய்கிறார். ஒரு 50,000 நான் உனக்கு தரேன், என்னுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ப்ராமிஸ் பண்ண இடத்துலேருந்து ஒரு கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேங்களா, பி ப்ராமிஸ் செய்த உடனேயே மேற்கண்ட செயல் ஒரு வேலிடு கான்ட்ராக்டாக மாறிவிடுகிறது. அதன் காரணமாக ஏ அந்த பணத்தை பெற தகுதி அடைகிறார். இந்த 50,000 பெறத்துக்கு ஏ வந்து தகுதி அடைகிறார். எப்பன்னு பார்த்தீங்கன்னா பி வந்து ப்ராமிஸ் பண்ண உடனேயே. இந்த மேலும் பாஸ்ட் கன்சிடரேஷன் என்பது இந்தியன் லாவில் மட்டுமே நடைமுறையில் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த டயக்ராம் பார்த்து சொன்ன மாதிரி தான், இந்தியன் லாவில் மட்டுமே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும் வேலிட் வந்து இந்தியன் லாவில் மட்டும்தான் இருக்குது. இந்த கான்செப்ட் இங்கிலீஷ் லாவில் வாய்டாக மாறிடும். அவங்க வந்து இதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, பாஸ்டிஸ்ட் பாஸ்ட்ன்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியன் லாவில் பார்த்தீங்கன்னா இது வேலிடாக கருதப்படுகிறது. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தெளிவாக கேட்பாங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கன்சிடரேஷன் இஸ் நோ கன்சிடரேஷன் எக்ஸ்பிளைன் கேட்டுடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்னடா இது பாஸ்ட் கன்சிடரேஷன், நம்ம இந்தியன் லாவில் பார்த்தீங்கன்னா வேலிடாக சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நோ கன்சிடரேஷன் போது என்னென்னா நீங்கள் இங்கிலீஷ் லாவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை ஃபுல்லாக எழுதணும். அவங்க வந்து அதை ஒரு கன்சிடரேஷனாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது கன்சிடரேஷன்னா என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் வேலிடு இந்தியன் லாவில் வேலிடுன்ற கான்செப்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாவில் பாஸ்ட் கன்சிடரேஷன் இஸ் நோ கன்சிடரேஷன் ஒரு தெளிவான ஒரு கான்செப்ட், அதாவது எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன், வெளியாட்கள் வந்து கன்சிடரேஷனில் அனுமதிக்கப்பட மாட்டாது. எதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாவில் வெளியாட்களுக்கோ இல்லை மூன்றாவது நபர்களுக்கோ இங்கிலீஷ் லாவில் அனுமதி கிடையாது. ஆனால் இந்தியன் லாவில் ஸ்ட்ரேஞ்சருக்கோ இல்லை மூன்றாவது நபருக்கோ அனுமதி இருக்கிறது. இதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ இந்த மாதிரியும் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், இல்லை இந்த மாதிரியும் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். மேலும் இங்கிலீஷ் லாவில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கன்சிடரேஷனுக்கு அலௌடு கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
அவங்க ரெண்டு கன்சிடரேஷன் மட்டும்தான் மெயினாக எடுத்துப்பாங்க. ஒன்று ப்ரெசன்ட் கன்சிடரேஷன், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கன்சிடரேஷன் அவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க. நம்ம இந்தியன் லாவில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கன்சிடரேஷனும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பாஸ்ட் கன்சிடரேஷனையும் எடுத்துக்கிறோம், ப்ரெசண்ட்டு நான் எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் நடைமுறையில் நடந்துகிறது, ஃபியூச்சர் கன்சிடரேஷனையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ப்ரெசன்ட் கன்சிடரேஷன்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது ப்ரெசன்ட் கன்சிடரேஷன் என்னென்னா, ப்ராமிஸ் கொடுக்கப்படுகின்ற அதே நேரத்திலேயே கன்சிடரேஷனும் நடைபெற்றால் அது வந்து ப்ரெசன்ட் கன்சிடரேஷன் எனப்படும். எப்போ ஒருத்தர் ப்ராமிஸ் கொடுக்குறாரோ, அதாவது ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ப்ராமிஸ் என்ற ஒரு கான்செப்ட் எழும்போது அந்த இடத்திலேயே பணம் பரிமாறப்படுமே ஆனால் அந்த கன்சிடரேஷன் பேர் ப்ரெசன்ட் கன்சிடரேஷன். இப்போ ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு வாகனம் வாங்குகிறோம், இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கன்சிடரேஷனில் தான் வரும். அதுக்கடுத்தது ஃபியூச்சர் கன்சிடரேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எலாபரேட்டாக நம்ம தெளிவாக எக்ஸாம் பேப்பரில் எழுதலாம். நம்ம டே பை டே நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிற கான்செப்ட் தான் இந்த கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட் இல்லாத எந்த ஒரு விஷயமும் எந்த இடத்துலையுமே நடக்காது. நீங்கள் ஒரு காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்கன்னா அதுக்கும் கான்ட்ராக்ட் தான். உங்களுடைய மதிப்பெண்ணும் ஒரு கான்ட்ராக்டின் அடிப்படையில் தான். நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் எவ்வளோ பேப்பரில் ஆன்சர்ஸ் எழுதுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மதிப்பெண் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக உங்களுக்கு வந்துடும். அதை கடகடன்னு நம்ம எக்ஸாம் பேப்பரில் எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கன்சிடரேஷன். ஃபியூச்சர் கன்சிடரேஷன்னா என்னென்னா, நடக்க போகின்ற ஒரு விஷயத்திற்கு, இன்னும் அந்த விஷயம் நடக்கலை, நடக்க போகின்ற ஒரு விஷயத்திற்கு ஒருத்தர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கன்சிடரேஷனில் போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு புரிய வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமுக்காக ஒரு ஃபீஸ் ஒன்று கட்டுறோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயம், ஆனால் அது முதல் மாதத்துலேயே நம்ம ஃபீஸ் கட்டிடுவோம், ஓகேங்களா? ஸோ நடக்க போகிற ஒரு விஷயத்திற்காக முன்னதாகவே நாம் செலுத்தப்படும் ஒரு அமௌண்ட், ஒரு கன்சிடரேஷனுக்கு தான் இந்த ஃபியூச்சர் கன்சிடரேஷனில் கான்செப்டில் வருது நமக்கு. ஸோ இந்த ஃபீஸை நீங்கள் கட்டினா மட்டும்தான் அந்த எக்ஸாமை எழுத முடியும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஃபியூச்சர் கன்சிடரேஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னதாக கன்சிடரேஷன் அமைய பெற்றால் அது எல்லாமே ஃபியூச்சர் கன்சிடரேஷனில் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் போதும் நினைக்கிறேன். பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் கன்சிடரேஷன். ஸோ கன்சிடரேஷன் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஒரு டயக்ராம், இந்த ஒரு டயக்ராம் நம்ம போடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டயக்ராம் கூட இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கன்சிடரேஷன். ஸோ கன்சிடரேஷன் எந்த இடத்துல அதுக்கு வேல்யூ ஆகுதுன்றதை தெளிவாக சொல்லுது. ஆஃபருக்கும் அக்செப்டன்ஸுக்கும் நடுவில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு கன்சிடரேஷன் உருவாச்சுன்னா மட்டும்தான் ஒரு அக்ரிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. அந்த அக்ரிமெண்ட்டு என்ஃபோர்சிபிலிட்டி அட் லாவாக மாறும்போது ஒரு கான்ட்ராக்டாக மாறுது. ஸோ கன்சிடரேஷனோட இடம்ன்றது இது தான், ஓகே? ஆஃபருக்கும் அக்செப்டன்ஸுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகும்போது அவங்களுக்குள்ளே ஏற்படும் ஒரு நிகழ்வு தான், அதாவது பணப்பரிமாற்றம் தான் இந்த கன்சிடரேஷன், ஓகேங்களா? ஸோ இதில் 3 டைப் தான் நம்ம பாஸ்ட்டு ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் நம்ம பார்த்தோமோ அதுக்கான சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸை நம்ம போடலாம். இதுக்கான கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் ஒரே வீடியோவாக போட்டுடலாம். கன்சிடரேஷனுக்கு ஒரு 3-4 கேஸ் ஸ்டடி வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு மேலே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கு. அதாவது ஆஃபர்னா என்ன, அக்செப்டன்ஸ்னா என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஆஃபரை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் கான்ட்ராக்டை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஆஃபரை ரொம்ப தெளிவாக பாருங்கள். தெளிவாகவே மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதேனும் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.